திருச்சி திருவெரும்பூர் அருகே பெல் வளாகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 7 அடி உயர வெண்கல சிலையை திறந்து வைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை தந்துள்ளார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், அங்கு எந்த அளவுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது, அது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சரவணன். வணக்கம் ராஜா. அதாவது தற்பொழுது திருச்சி திருவரம்பூர் பெல் வளாகத்தில் தமிழக முன்னாள் முதல்வரும் கழக நிறுவனருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 7 அடி உயர வெண்கல சிலை சிறப்பு நிகழ்ச்சியானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து தங்களுடைய பொற்கரங்களால் அந்த சிலையை திறந்து வைக்கிறார். அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக பெண்கள் பூரண கும்பம் வரவேற்பு மற்றும் செண்டை மேளங்கள், வான வேடிக்கை, மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட ஆட்டங்களுடன் பிரம்மாண்டமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது திருச்சி திருவரம்பூரில் உள்ள பெல் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் 7 அடி உருவ சிலையானது இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. பெல் வளாகத்தில் 4000 சதுரடி நிலப்பரப்பில் 7 அடி உயரத்தில் 506 கிலோ எடை கொண்ட 10 லட்சம் மதிப்பிலான இந்த சிலையானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது திறந்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்நிகழ்வில் அதாவது இந்த பொதுக்கூட்டத்தில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பா குமார் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர்கள் ஈரா விஸ்வநாதன், கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கழக பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம், முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், காமராஜ், எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் பரஞ்சோதி, கடலூர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன், சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு, எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சீனிவாசன், பெல் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கார்த்தி உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர கழக நிர்வாகிகள், ஐடி விங் நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு திரளாக இங்கே உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் அந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. இதில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து இங்கே அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கூட்டத்தில் அவர் உரையாற்ற உள்ளார் ராஜா. விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.